இருக்கா? பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். ஒரு நாலு நாளைக்கு பாண்டிச்சேரி போறோம். லாஸ்ட் மினிட்ல எனக்கு பிளான் வந்தது. சரி, நான் எப்படி பேக் பண்ணிருக்கேன், ரொம்ப எல்லாம் ஆர்கனைஸ்டா நான் பண்ணல. எனக்கு எப்படி கம்ஃபர்டபுள், எனக்கு என் கன்வீனியன்ஸ் வச்சுதான் நான் பேக் பண்ணியிருக்கேன். பசங்களோடது தனி பேக்கு, ரெண்டு பசங்களுக்கு குட்டி குட்டி ரெண்டு பேக் கொடுத்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு தனி பேக் இருக்கும். ஸோ அதை நான் எடுக்க மாட்டேன். என்னோடது மட்டும் நான் எடுக்கிறேன், குயிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஹேண்ட்பேக் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நாங்கள் அங்கே நாலு நாளும் என் கூடையே வச்சுட்டு சுற்ற போகிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் பல்கியாக இருக்குது. நாங்கள் இங்கேருந்து காரில் தான் போகிறோம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கொஞ்சம் தாராளமாக நம்ம திங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த பேக்கில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ட்ராவல் லாங் ஒரு 3-4 டேஸுக்கு போகணுன்னா ட்ரெடிஷ்னல் பேக் எடுக்காம இந்த மாதிரி பேக் பேக் மாதிரி எடுத்துருவேன். இது பின்னாடி மாட்டிக்கலாம். ஸோ நம்ம கை ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது இல்லைன்னா இன்னொரு பிளாக் பேக் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது லேப்டாப் பேக், அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே. ஸோ டக்குன்னு என்ன இருக்குது இதில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஹாட் ஃப்ளாஸ்க் தர்மஸ். இது வந்து நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்புறோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி இல்லைன்னா டீ காஃபி போட்டு இதில் எடுத்துகிட்டு போயிடுவோம். இது இல்லாமல் நான் ஒரு வாட்டர் பாட்டில் கூட கையில் வச்சுப்பேன். அது இது உள்ளே வைக்க மாட்டேன், வண்டியில் வச்சுப்பேன். இது ஒரு குட்டி ஸ்நாக் பாக்ஸ். ஸ்நாக்ஸ் எப்போவுமே வச்சுப்பேன் நான் பசங்களுக்கு. இது வந்து வீட்டில் பண்ண ஹோம்மேட் குக்கீஸ். இது சும்மா ஏதாவது குறுக்கிட்டு போகிறதுக்கு. இது வந்து பிரேக்ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இன்னொரு டிஃபன் கூட வரும். இதில் ஒன்றுமே இல்லை, சாண்ட்விச்சஸ் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போதைக்கு இந்த டப்பா காலியாக இருக்குது. மார்னிங் தான் நான் சாண்ட்விச் பண்ணி இதில் பேக் பண்ணிவிடுவேன். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம கொறுக்கிறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பேன். அது இல்லாமல் இந்த பேக்குள்ளே வந்து இது இன்னொரு ஸ்நாக். இது இது வந்து ஒரு பேக். எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன பேக்ஸ் வச்சுட்டா எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள். இந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் காட்டன். இது வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம பசங்க கூட போகிறோம், எங்கேயாவது விழுறாங்க இது பண்ணுறது. இது வந்து ஒரு குட்டி மெடிசன் பாக்ஸ். இந்த குட்டி மெடிசன் பாக்ஸில் வந்து இது நமக்குன்னு இல்லை, நம்ம வேறு யாருக்குன்னா நமக்கு தேவை, நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம வேறு யாருக்குன்னா கூட கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் இன்னொரு ஃபேமிலி கூடயும் ட்ராவல் பண்ணுறோம். யாருக்கு நான் யூஸ் ஆகும், இது வந்து ஒன்றுமே இல்லை. ஹாஜ்மோலா டைஜஷனுக்கு. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் தலைவலி எப்போயாவது வரும், இந்த மைக்ரேன் இருக்குது. ஸோ தலைவலி மாத்திரை. இது வந்து இதுவும் தலைவலி மாத்திரை. இது வந்து புதின்ஹரா, ஈனோ, டைஜீன், இது ஜெலூசில், அப்புறம் இது வந்து தயலோம், இது வந்து டோலோ 650, அப்புறம் ஒரு பேண்டேட் கூட இருக்குது கீழே பேண்டேட். இது வந்து கார்பேஜ் கவர். இது வந்து காரில் வந்து நாங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த குப்பை இங்கே எல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த கவர் வச்சுருவேன். இந்த கவரில் தான் போட்டுட்டு நம்ம எங்கேயாவது டஸ்ட்பினில் போடுவேன். ஸோ காரில் வந்து எப்போவுமே விண்டோஸ்லேருந்து நான் தூக்கி போட மாட்டேன் கவர்ஸ் எல்லாம். இது வந்து ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம். எப்போயாவது நம்ம ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் சென்ட் இது. அப்புறம் அது இல்லாமல் இது வந்து என் பையனுக்கு வந்து கொஞ்சம் வாந்தி வரும், ரெண்டு பசங்களுக்கு எப்போயாவது அந்த வாந்தி ட்ரிகர் ஆகும். ஸோ நம்ம கவர் பிடிச்சிட்டாக்கா ஈஸியாக இருக்கும். இது வந்து ஹேண்ட் சானிடைசர். இது எப்போவுமே என் கூட வச்சுருப்பேன் நான். இது வந்து ஒரு லிப்ஸ்டிக், ரொம்பவே லைட் கலர் நேச்சுரல் ஷேட் ஒரு லிப்ஸ்டிக். நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு பிந்தி, சின்ன சின்ன பிந்தி. இது வந்து ஹேண்ட் வாஷ். இது வந்து பசங்க வந்து எங்கேயாவது ஆன் த வே டாய்லெட் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கையில் ஒரு ஹேண்ட் வாஷ் எப்போவுமே வச்சுருப்பேன். இது வந்து ஒரு வேஸ்லீன். இது வந்து ஒரு விக்ஸ் வேப்போராப். அப்புறம் இது இன்னொரு இது.
ஸோ ஒரு கார்பேஜ் வந்து நம்ம காரில் யூஸ் பண்ணிக்கணும், ஒன்று இது எக்ஸ்ட்ரா, இது எப்போவுமே இருக்கும் என் பேக்கில். இது வந்து ஒரு லிப் பாம், அப்புறம் அவ்வளோதான். அது இல்லாமல் கொஞ்சம் இது வச்சுருப்பேன், சேஃப்டி பின்ஸ், அப்புறம் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து இந்த வந்து எப்போவுமே என் கூட இன்னும் இருந்தது எங்கே போச்சு. ஸோ இவ்வளோதான், இது வந்து எப்பவுமே என் கூட வச்சிருப்பேன். அங்கே போயிட்டு ரூம்ல இருந்து நம்ம வெளியில் எங்கேயாவது சுற்றி பார்க்க போனா கூட இது எப்பவுமே இருக்கும். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்காது, ஸ்நாக்ஸ் இருக்காது. ஸ்நாக்ஸ் வந்து இப்போதைக்கு மட்டும் தான், இந்த ஃப்ளாஸ்க் எல்லாம் இருக்காது, இது மட்டும் தான் இருக்கும். ஸோ பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். அது இது இல்லாமல் மொபைல் வச்சுப்பேன், சார்ஜர் வச்சுப்பேன், அதெல்லாம் இதில் போயிடும். ஸோ வேறு வந்து என்னோட மணி பர்ஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லை, இதில் ஜஸ்ட் கொஞ்சம் கேஷ் இருக்கும், அவ்வளோதான், சில்லற காசு இது இருக்கும். அப்புறம் வெட் டிஷ்யூஸ் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நான் வந்து எப்போவுமே நியூஸ் பேப்பர் கூட வச்சுப்பேன். அது எப்படி எங்கன்னா யூஸ் ஆகும், பசங்க இருக்கிற இடத்துல நான் எப்போவுமே பேக்கில் நியூஸ் பேப்பர் எக்ஸ்ட்ரா வச்சியே வச்சுருப்பேன். இது வந்து என்னோடய சன்கிளாஸஸ், கூலிங் கிளாஸ். அப்புறம் நிறைய டிஷ்யூஸ் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பேக்ஸ் வச்சுருப்பேன், இதுவும் எமர்ஜென்சிக்கு ஏதாவது நம்ம வாங்குகிறோம், இது பண்ணுறோம், அவ்வளோதான் இதில். ஸோ இது வந்து அது இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்டில் கவர் வச்சுருப்பேன், இதுவும் நம்ம வந்து பசங்க வந்து வாந்தி ஏதாவது வந்தாக்கா அந்த மாதிரி டைமில் நான் யூஸ் பண்ணிடுவேன் இது. அப்புறம் இது ஒரு பேக், இது வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக வந்தது, இது ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து காம்பேக்ட், இது ஆன்லைனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும், அது இருந்தால் நான் போடுற லிங்க். இது பாருங்கள், பெரிய பேக் ஆகிடும். இது வந்து நீங்கள் எப்போயாவது எங்கேயாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க நிறைய திங்ஸ் வாங்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. இது ஒன்று உள்ளே எப்பயே இருக்கும், எனக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும் நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா. அப்புறம் இது இனிமே தான் இதுக்குள்ளே வைக்கணும். இது ஒன்றுமே இல்லை, இது இன்னொரு பிஸ்கட் பேக்கெட் இருக்குது. நான் எப்போவுமே ரெண்டு ஸ்டீல் கிளாஸ் எடுத்துகிட்டு போவேன். இது என்னென்னா, பசங்களுக்கு வந்து எப்போயாவது அவனுக்கு வாந்தி சென்சேஷன் வரும்போது கொஞ்சம் லெமன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது கலக்கி கொடுக்குறதுக்கு, இல்லை நம்ம எங்கேயாவது டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னா இது நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இது இருக்கிறது பெட்டர், ஏன்னா அவங்க இருக்கிற கிளாஸ் கொடுக்குறதே எனக்கு பிடிக்கிறது இல்லை. இது அலசி ஈஸியாக க்ளீன் பண்ணி கழுவிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஜிப்பாக வச்சோ நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு திங்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே லைட் வெயிட். இன்ஃபேக்ட் நீங்கள் அங்கே போனாக்கா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியில் போயிடும். ஸோ இருக்கிற இந்த திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்னும் கூட ரொம்ப லைட் வெயிட் ஆகிடும். ஸோ இதுதான் என்னோடய ஹேண்ட் பேக், இதுதான் என்னோடய சூட் கேஸ். ஸோ இதில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கும், ஏன்னா என்னோடய திங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ரொம்ப குட்டி சூட் கேஸ், இது இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக தெரியல. ஸோ ரொம்ப எல்லாம் பயங்கரமாக ஆர்கனைஸ்டாக இருக்காது, ஓரளவுக்கு வச்சுருப்பேன். ஸோ உண்மையில் என்னோடய துணிங்க இது வீட்டில் போடுறேன். என்னோடய பெரிய சீக்ரெட் இல்லை டிப் இல்லை ஹேக் எது வேணால் சொல்லலாம், என்னன்னா நான் அயன் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். எந்த துணியே நான் அயன் பண்ணி வைக்க மாட்டேன், எக்ஸப்ட் நான் எது போட்டுட்டு போகிறேனோ அது மட்டும் அயன் பண்ணி வச்சுருப்பேன். மிச்சம் எல்லா துணி வீட்டில் போடுறது இருக்கட்டும், வெளியில் போடுறது இருக்கட்டும், எந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருவேன், அவ்வளோதான். இப்படி ரோல் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய திங்ஸ் வைக்கலாம். இப்போ பாருங்கள், டவல் எல்லாமே இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு நிறைய திங்ஸ் இதுலேயே அடங்கிடும், கொஞ்சம் திங்ஸ் இருந்தால் கூட போதும். அந்த மாதிரி தான் எல்லாமே உள்ள துணிங்க இருக்குது. ரெண்டாவது இந்த மாதிரி பவுச்சஸ், இது வந்து லைட் வெயிட் அயன் பாக்ஸ். ஸோ நாங்கள் ஹோம் ஸ்டேயில் இருக்கிறதுனால அங்கே அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் எனக்கு தெரியாது, நிறைய வாட்டி ஹோட்டல்ஸில் இருக்கலாம், ஆனால் அந்த சான்ஸ் எடுக்க மாட்டேன் நான். இந்த செக்ஷனில் வந்து அகெயின் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், அப்புறம்
இது வந்து சானிடைசர், இது வந்து நீங்கள் டாய்லெட் சீட் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், இது வந்து சானிடைஸ் பண்ணிவிடும். ஸ்ப்ரே இது எங்கேயோ எனக்கு ஒரு மாலில் கிடச்சது வாங்கிட்டேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது மட்டும், இப்போ இந்தியன் டாய்லெட்னா ஓகே, வெஸ்டர்ன் டாய்லெட்டுனா அது தெரியல. ஸோ இது யூஸ் பண்ணிட்டா, இல்லை பப்ளிக் டாய்லெட்ஸ் கூட யூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு எப்போவுமே ஹேண்டியாக இருக்கும். அப்புறம் நாங்கள் போகிற இடம் வந்து ஹோம் ஸ்டே தான், அங்கே டாய்லெட்ரீஸ் எல்லாமே கொடுப்பாங்க, டவல். ஆனாலும் நான் வந்து எப்போவுமே ஒரு சோப், சோப் பாக்ஸ் கூட வச்சுப்பேன். இது எப்போவுமே இருக்கும் கூட, நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ கூட வச்சுப்பேன், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கவர், நம்ம அழுக்கு துணி ஏதாவது போட்டு வைக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா கவர் இருக்கும். இவ்வளோதான் இங்கே இந்த பவுச்சில் வந்து உண்மையில் என்னோட ரப்பர் பேண்ட்ஸ், இது வந்து இந்த ரெண்டு இதில் வந்து காட்டுறேன், இங்கே காட்டுறேன் பெட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட லிப் கலர், இது வந்து ஒரு சும்மா தேங்காய் எண்ணெய், இது ஸ்கின்னுக்கு எல்லாம் தடவிக்கலாம். இது வந்து நேசல் ட்ராப்ஸ், இது வந்து எனக்கு என் பையனுக்கு ரெண்டு பேருக்குமே தேவைப்படும். இது வந்து சும்மா ரப்பர் பேண்ட்ஸ், இது ஒரு குட்டி மாய்ஸ்சரைசர், இது ஒரு க்ரீம், இது பிபி என்னது இது 9 to 5 சம் க்ரீம் இது லாக்மே. இது வந்து என்னோட காஜல், காஜல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹேர் கிளிப், ரொம்ப சிம்பிள், ஒரு நெயில் பாலிஷ். அப்புறம் இது என்னோட பையனோடது நேசல் ட்ராப்ஸ், மஸ்கிட்டோ பேச்சஸ், அங்கே மஸ்கிட்டோஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் ஸ்ப்ரே கூட எடுத்துப்பேன், ரெண்டுமே எடுத்துப்பேன். இது கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ், அவ்வளோதான். இதில் இவ்வளோ திங்ஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு க்ரீம், எனக்கு ரொம்ப மைல்டு க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஸோ நிவ்யா என்னோடய ஃபேவரெட். அப்புறம் பாண்ட்ஸ், இது இன்னொரு விக்ஸ், இது எப்போவுமே இருக்கும், இது தேவையில்லை, ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இது இந்த இது வந்து இந்த மாதிரி பவுச்சஸ் வந்து ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். இதெல்லாம் நான் சேலில் வாங்கினது, ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். இது வந்து கிளிப்ஸ். ஸோ நான் இருக்கிற இடம் வந்து ஹோம் ஸ்டே, அங்கே வந்து எப்பவுமே இருக்கும். நான் ஹோட்டலில் இருந்தாக்கோ கூட இதை எடுத்துப்பேன். நம்ம துணி கிணி காய் போடலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது போடணும், சேர் மேலெல்லாம் போடுவாங்க, பறந்துடும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கிளிப்பு எடுத்து வச்சுப்பேன், யூஸ் ஆதோ இல்லையோ. நான் நிறைய வாட்டி எடுத்துகிட்டு போய் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். கிளிப்ஸ், பவுடர், டால்கம் பவுடர், சீப்பு, அப்புறம் பாடி லோஷன், அப்புறம் இது வந்து ஒரு குட்டி பாக்ஸில் என்னோடய கம்மல் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியாது, ஒரு நிறையவே எடுத்திருக்கேன், எனக்கு யூஸ் எல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. அங்கே போயிட்டு எது போடணும்னு தோணுதோ அதை போட்டுப்பேன். ஸோ அவ்வளோதான், இது ஒரு குட்டி பாக்ஸில். இது நம்ம எடுத்து ஈஸியாக ஆக்சஸ், இது ஒரு பஃப், பவுடர் பஃப், அப்புறம் ஒரு வேஸ்லீன், அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்குது இதில் திங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஹேங்கர்ஸும் எடுத்துப்பேன், ரெண்டோ மூணோ. அங்கே போயிட்டு ஹேங்கர்ஸ் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஹேங்கர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ஸ்பெஷலி என்னோடய ட்ரெஸ்ஸஸ்க்கு. அயன் போட்டுட்டாக்கா, நைட்டுக்கு அயன் போட்டு வச்சுட்டாக்கா எனக்கு அதில் ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஹேங்கர்ஸ் எடுத்துப்பேன், யூஸ் ஆலனாக்க கூட பரவாயில்லை. அப்புறம் இது வந்து மெடிசின்ஸ், என் பசங்களோடது கிரேப் வாட்டர், என் பையனோடது ஃபேவரட் மெடிசின். அப்புறம் ஒன்றுமே இல்லை, இரும்பல் மருந்து, ஜுர மருந்து, அப்புறம் வந்து ஒரு இன்னொரு ஜுர மருந்து. ஸோ ரெண்டு பேருக்கு ரெண்டு மருந்து இருக்குது, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இதில், இது வந்து நம்ம டூத்பேஸ்ட், டூத் ப்ரஷ், அதெல்லாம் இருக்கும் இதில். இது வந்து ஒரு எமர்ஜென்சி லைட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நான் நைட்டுக்கு ரீடிங் லைட் மாதிரியும் யூஸ் பண்ணுவேன், சார்ஜ் பண்ணி, ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பயங்கர ரொம்பவே பிரைட் லைட் இது. ஸோ இதை எடுத்துப்பேன் நான், அங்கே நமக்கு தேவைப்படும். அப்புறம் இதில் வந்து லேப்டாப் வரும், சார்ஜர் அண்ட் லேப்டாப். இதில் எப்படி தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி, இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது ஹைட்டு, அவ்வளோதான். இதில் இங்கே கூட கொஞ்சம் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம், இங்கே வந்து இங்கேயும் கொஞ்சம் வச்சுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை வைக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ இது, அப்புறம்
இங்கே ஒரு பேக் இருக்குது, இது வந்து நான் சும்மா டிக்கியில் போட்டுருவேன். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ் நம்ம வண்டியில் போனால். ஸோ என்னோடய கேமரா வந்துடும் இதில், ஹேண்டி கேம் அண்ட் சார்ஜர் இதில் வந்துடும். இது வந்து என்னோடய செல்ஃபி ஸ்டிக் இதில் வந்துடும். அப்புறம் இது வந்து மெடிசின் பவுச், சாரி மெடிசின் பாக்ஸ் இது. ஸோ ரெண்டு மெடிசின் பாக்ஸ் எடுத்துருக்குறேன், அதில் வந்து கையில் ஹேண்டி மெடிசின்ஸ் எடுத்திருக்கேன், இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்றுமே இல்லை, சேம் தெர்மோமீட்டர், ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெடிசின்ஸ். இது வந்து போரோலின் ஆன்டிசெப்டிக் க்ரீம், இது இன்ஃபேக்ட் அந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுப்பேன் நான், இங்கே வந்துருச்சு. இது வந்து கஃப் சிரப், இது வந்து ஒரு ஹேனிட்டிஸ்னு ஒரு கஃப் மெடிசன், அது அவ்வளோதான். சேம் மெடிசன்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை, எல்லா எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் மெடிசன்ஸ். அப்புறம் இதில் வந்து ஷால் இருக்குது நம்ம வண்டியில் குளிர்ச்சினா போட்டுக்கிறதுக்கு. என்னோட ஒரு குட்டி ட்ரைபாட் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு உள்ள இன்னொரு பேக் இருக்குது, ஜஸ்ட் இன் கேஸ் நமக்கு தேவைப்பட்ட ஒரு துணி பேக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு ஒரு பேக் கொடுத்துருவேன். இது ஒரு பேக் பேக், இது ஒரு பேக் பேக், ரெண்டு பேக் பேக். இது எல்லாமே அவங்க திங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ பெரியவன் சின்னவன் அவங்க ரெண்டு பேருக்கு துணி எது வேணுமோ அது அவங்கவுங்க வச்சுப்பாங்க. ஏன்னா அதுதான் இனிமே நான் என்னால் எடுத்து வைக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ விட்டுட்டேன், அவங்க ரெஸ்பான்சிபிள். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அவங்க ரெஸ்பான்சிபிள், ஏதாவது கிடைக்கலன்னா அவங்க ரெஸ்பான்சிபிள். எல்லாமே ரெண்டு பேரோட டவல்ஸ், இந்த மாதிரி டவல் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, லைட் வெயிட், அப்புறம் நிறைய தண்ணி இழுக்கும். காட்டன், பியோர் காட்டன், ரொம்ப விலை கூட இல்லை, 80 ரூபீஸோ 80 ரூபாவோ என்னவோ, 60 ரூபாவோ 80 ரூபாவோ அதுக்கு மேலே இல்லை. அப்புறம் அவங்களோடது ஸ்விம்மிங்கு, அங்கே இருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கான். இது வந்து கையில் சின்னவனுக்கு மட்டும் கையில் ஒரு துணி எக்ஸ்ட்ரா வச்சுப்பேன், ஜஸ்ட் இன் கேஸ். அது இல்லாமல் ஒரு துணி கூட வச்சுப்பேன், வாந்தி கிந்தி எடுத்தா. ஸோ அந்த துணி ஒன்று எப்போவுமே இருக்கும், ஸ்பேர் துணி, நைட் ட்ரெஸ், அவங்களோட துணி இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இனிமே தான் செக்ரிகேட் பண்ணி அவங்கவுங்க வச்சுப்பாங்க. நான் ஜஸ்ட் எடுத்து வச்சுட்டேன் என்னென்ன தேவை அப்படின்னு. ஸோ இனிமே அவங்க பேக் பண்ணி அவங்கவுங்க எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் இது வந்து ரெண்டு தண்ணி பாட்டில் எடுத்திருக்கேன், இது வந்து ஸ்பேர் பாட்டில், இது குடிக்கிற தண்ணியில் டேப் வாட்டர். இது டிக்கியில் போட்டிருப்பேன். இது என்னென்னா நம்ம கை கழுவணும், இல்லை டாய்லெட் அவங்க பசங்க யூஸ் பண்ணுவாங்க எப்போயாவது, அப்போ வந்து நம்ம நல்ல தண்ணி யூஸ் பண்ணாமல் இந்த தண்ணி யூஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ இது நல்லாவே எனக்கு யூஸ் ஆகும், ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு ரெண்டு பாட்டில் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அழகான பேக்கிங், ஆர்கனைஸ்ட் பேக்கிங், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரியும். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா தெரியல, பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்னும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், ரொம்ப டைம் டேக்கிங் எல்லாம் இல்லாமல் குயிக்காக முடிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்மார்ட் டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹேக்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிஜமாக சொல்கிறேன், யூடியூப்லலாம் நிறைய பேர் வாட்ஸ் இன் மை ஹேண்ட் பேக், இல்லை வாட்ஸ் இன் மை ட்ராவல் பேக், எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் பார்க்கும்போது, எப்படி தான் இந்த மாதிரி ரொம்பவே இந்த பேக் பண்ணுறதுக்கே இதெல்லாம் வரும் இல்லைங்களா. அதுக்குனே தனியாக பேக்ஸ், பவுச்சஸ் நான் வந்து கவரில் போட்டிருவேன், பிளாஸ்டிக் கவரில். அப்படியெல்லாம் எப்படி உட்காந்து பேக் பண்ணுறாங்க, எனக்கு வந்து பேக் பண்ணுறது கூட லவ் ஓகே, அன்பேக்கிங் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஐ ஹேட் அன்பேக்கிங். இது உள்ள எல்லாம் எடுத்து போட்டு டம்ப் பண்ணிடுறோம், பேக் பண்ணிடுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்து அன்பேக்கிங் பண்ணும் போது இருக்கு, அப்பா பாப்பா. ஸோ எனிவேஸ், உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அப்புறம் சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் இல்லை ப்ளாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய் பாய்.